சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், சேனல் கார் சார். கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், சேனல் கார் சார். அது வந்துடும் சார், ஒரு 10:30 பதினொன்றுக்கு வரோம். ஓகே சார், ஓகே சார். அனைத்து வயது இருக்கிற பெண்களும் சென்று வழிபடு வழிபடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிற சூழ்நிலையில் அங்கே பெண்களை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது என இந்து முறை அமைப்பு கேரள மாநிலத்தை ஒரு கலவர பிரதேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அமைதியாக இருக்கிற ஐயப்பன் ஆலயத்தையும் ஒரு வன்முறை பிரதேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. கேரளாவில் வனிதா சுவர் என்கிற 50 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் 650 கிலோமீட்டர் தூரத்து மனித சுவராக பெண்கள் சுவராக நின்று மிகப்பெரிய சாதனை படைத்தார்கள். நேற்றைய தினம் 2 பெண்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபட்டிருக்கிறார்கள். இதனால் பிஜேபி RSS ஆத்திரமடைந்து நாடு முழுவதும் கலவரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் தமிழகத்தையும் வன்முறை பிரதேசமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற போது கேரள அரசை கண்டித்து நாங்களும் போராடுவோம், இங்கேயும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தமிழகத்தில் இருக்கிற RSS பிஜேபி இந்து முறையில் போன்ற பாசிச சக்திகளை உசிப்பிடுகிற முறையில் பத்திரிகையிலே 10 ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து கேரள அரசுக்கு சொந்தமாக இருக்கிற கேரள சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய விருந்தினர் மாளிகை நேற்று 9 மணிக்கு RSS பிஜேபி மற்றும் இந்து முன்னணி தீவிர இந்து முன்னணி வாதிகள் இங்கே முகத்திலே துணியை கட்டிக்கொண்டு இரவிலே பூந்து இங்கே சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கிற அந்த விடுகையை தாக்கி மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். ரிசப்ஷன் கவுண்டர்கள் சென்று கம்ப்யூட்டர்லாம் படித்து நடத்திருக்கிறார்கள். பெரிய வேலை சொன்னால் ஒரு நகரத்திலே மைய பகுதியில் நடக்கிற போது இன்றைக்கு பிஜேபியுடைய தலைவர் பேட்டி கொடுத்த உடனேயே தமிழக அரசு இது போல கேரள அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது தெரியும். ஆனால் எடப்பாடி அரசாங்கம் அவர்களை தவிர வேற எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இதே பகிரங்கமாக வந்து 9 மணிக்கு தாக்கிவிட்டு கண்ணாடிக்குலாம் குறைத்து விட்டு அவர்கள் பகிரங்கமாக கட்டி சென்று விடுகிறார்கள். இப்போது காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம். பிஜேபி
இன்றைக்கு திட்டமிட்டு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதை கண்டித்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரலெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தை வன்முறை பிரதேசமாக மாற்றுவதற்கு, ஒரு மதவெறி பூமியாக மாற்றுவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஆத்திரமடைந்து இந்த தாக்குதலை நோக்கியிருக்கிறார்கள். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து இது சம்பந்தமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் நாங்கள் தீர்மானித்து அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடி அரசாங்கம் அவர்களைத்தான் வேலை எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஏதோ பகிரங்கமாக வந்து 9 மணிக்கு தாக்கி வைத்து கண்ணாடிகளாக பேசி வைத்து அவர்கள் பகிரங்கமாக கட்சி சென்றிருக்கிறார்கள். இப்போது காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் முக்கியமான குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம். இன்றைக்கு திட்டமிட்டு சூழ்நிலையில் இதை கண்டித்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் புறநிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தை வன்முறை பிரதேசமாக மாற்றுவதற்கு, ஒரு மதவெறி பூமியாக மாற்றுவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஆத்திரமடைந்து இந்த தாக்குதலை நோக்கியிருக்கிறார்கள். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து இது சம்பந்தமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் நாங்கள் தீர்மானித்து அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்ளவில்லை. Okay.